ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அன்னிசாஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் சில வேலைகள்லாம் நம்ம செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் செய்ய முடியாமல் லாஸ்ட் மினிட்ல செய்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரியான சில ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். முக்கியமாக நான் வந்து தேங்காய் திருவி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அது பண்ணவே இல்லை. ஸோ லாஸ்ட் மினிட்ல, அதாவது நோன்புக்கு மொதல் நாள் தான் இது பண்ணேன். இந்த மாதிரி தேங்காய் திருவி வச்சுக்கிறதுலாம் நமக்கு ரொம்பவே நோம்பில் தேவைப்படும். சஹர் டைமில் ஒரு கும்பள மாசம் அப்படின்னு சொல்லுவோம், மாசி சம்பால்லாம் பண்ணுறதுக்கு தேவைப்படும். நம்ம ஏதாவது ஒரு மறுகறி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தேங்காய் திருவல் தேவைப்படும். அதுக்காக தான் நான் இப்போது தேங்காய் திருவி எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் போட்டுட்டு அது ஓரத்தில் லேசாக ஒரு ஸ்ட்ராவை வச்சு நம்ம அதில் உள்ள அந்த ஏரெல்லாம் அப்படியே நம்ம வாயால் ஊதி எடுத்துட்டோன்னா அப்படியே சீல் ஆகிக்கும். அப்புறம் இதை அப்படியே நம்ம ஜிப்லாக் பேக்கில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், அப்படியே இருக்கும், வீணாக போகாது. நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை லேசாக அப்படியே உடச்சி விட்டு எடுத்திங்கன்னா கூட அதுலேருந்து ஈஸியாக வந்துடும். அதுதான் இப்போ நான் திருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் இந்த மாதிரி கீரியும் எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இது எதுக்குன்னா, நம்ம எதுக்காவது தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேவைப்படும். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் எடுக்கிறதுக்குலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டா சரி வராது. ஸோ அப்பப்போ அரைக்கும் போது நம்ம உடச்சிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின். அது வந்து இப்போது எல்லாருமே நிறைய இந்த டிப்ஸ் வீடியோலலாம் சொல்லிகிட்ருக்காங்க. பாதாம் பிசின் ஊறி வரத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை பவுட்ரு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சோன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்குள்ளார பாதாம் பிசின் நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து சர்பத் போடுறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை மாதிரி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காடி தான் அரைச்சிட்ருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரைச்சிட்டோன்னா அது அப்படியே நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி ஆகிடுது நம்ம ஊற வச்சதோட ஒரு மணி நேரத்துக்குள்ளார. ஆனால் நம்ம வந்து நிறைய பேருக்கு அந்த சர்பத் குடிக்கும்போது அந்த வாயில் வந்து அந்த பாதாம் பிசின் ஒரு கடிக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பசங்கள்லாம் ஆனால் அதை வேணான்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுருவாங்க, மேலாப்பில் அந்த சர்பத்தை மட்டும் குடிச்சிட்டு கீழே அந்த பாதாம் பிசின் அப்படியே வச்சுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்னா இந்த மாதிரி ஊற வச்சு கொடுக்கலாம், அரைச்சிட்டு ஊற வச்சு. பெரியவங்களுக்குன்னா இது அந்த வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கிறது தான் சில பேருக்கு பிடிக்கும். அதுக்காக அப்படி பார்க்கணுன்னா நம்ம பொடி பண்ணாமல் எப்பவும் போலவே ஊற வச்சுக்கலாம். சரி, எல்லோரும் இந்த மாதிரி ஊற வைக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி பொடி பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும், அவங்களும் அதை கலந்துட்டதுனால வாயில் கடிப்படாமல் அப்படியே குடிச்சிருவாங்க. அதுக்காக தான் இப்போ நான் இதை பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இது இப்போ ஒரு 1 hour ஊறட்டும், 1 hour கழித்து பார்க்கலாம் எப்படி ஊறி வந்திருக்குன்னு. இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, எப்படி ஊறி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம அரைச்சிட்டு ஊற வச்சோம்னா. இப்போ இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாதாம் பிசினுக்கு அப்புறம் நம்ம சப்ஜா சீட்ஸையும் ஊற வச்சுக்கலாம். அதையும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் இப்போ ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் சீனியை தான் நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதுவும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நோன்பு காலங்களில் நமக்கு ஒரு சர்பத் கரைக்கிறதுக்கு, ஒரு ஜூஸ் கரைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ஐஸ் வாட்டரில் கரைக்கிறோன்னா நம்ம வந்து சீனியை போட்டு நம்ம கரைக்கும் போது சட்டுன்னு கரையாது. இந்த மாதிரி பவுடர் சுகராக வச்சுக்கிட்டோன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். இந்த மாதிரிலாம் நான் முன்னாடிலாம் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. இப்போ நிறைய பேர் இது மாதிரி தான் பண்ணிக்கிறோம் அப்படி நிறைய டிப்ஸ் வீடியோலலாம் போடுறாங்க. ஸோ நம்மளும் இதே ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ பண்ணி வச்சுருக்கேன். உங்களில் யாரெல்லாம் இதெல்லாம் முன்னாடி இப்படிலாம் பண்ணி வச்சுக்குவீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ தான் இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன். ரமதான் வந்தால் ப்ரீப்ரிப்பரேஷனுங்கிறது பெருசாக ஒன்றும் இருக்காது, அந்தந்த டைமுக்கு என்ன தேவைப்படுமோ அதை மட்டும் செஞ்சுக்குவோம். இப்போது நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுக்கிட்டேன் நானும். எனக்கே இதெல்லாம் புதுசு தான், பட் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கும் போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், சீக்கிரம் வேலை முடிகிற மாதிரியும் இருக்கும். இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணலையோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோன்பு வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் நம்ம அடுப்புக்கிட்டே நின்று டயர்ட் ஆகாமல் இல்லை ரொம்ப சமைக்கிறதுலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கும் போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ அடுத்தது என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் தான் உரை ஊற்றிட்டுருக்கேன். இது வந்து இப்போது இன்றைக்கி நைட் எங்களுக்கு சஹர் ஃபஸ்ட் நோன்பு வந்துடும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தயிர் உரை ஊற்றி வச்சுக்கிட்டோன்னா சஹருக்கு தயிர் கண்டிப்பாக வேணும். எங்கள் வீட்டில் தயிர், வாழைப்பழம் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து முதல் நாள் அந்த இதெல்லாம் மதியானமே நான் பண்ணி வச்சுட்டேன். தயிர் உரை ஊற்றி வச்சுட்டோன்னா நைட்டுக்குள்ளார செட் ஆகிடும். ஸோ சஹருக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போது தயிர் உரை ஊற்றி வச்சாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் முன்னாடியே முடித்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம ஆல்ரெடி ரமதான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோலலாம் இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு உண்டான ஸ்டஃபிங்கை இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நாளைக்கு இஃப்தாருக்கு ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இந்த மாதிரி அந்த வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான அதே நேரம் ரொம்பவே டேஸ்டான ஒரு ஸ்டஃபிங்காக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டு வதக்கினதுக்கு பிறகு அது கூடவே ஒரு கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக நான் கோஸ் சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொடமிளகாய் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா இதை இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வரணும். நம்ம இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்து வேக வைக்க போகிறதில்லை, நல்லா இந்த மாதிரி அந்த எண்ணெயில் தான் வதக்கி விடணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு பாதி சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கிறேன். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த ஸ்டஃபிங் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சிக்கன் ஸ்டாக் சேர்த்துருக்கேன், அதிலே உப்பு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது கூடவே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அது கூடவே கொஞ்சமாக சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட வந்து க்ரீன் சில்லி சாஸ் தான் இருந்துச்சு, அதனால் அதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ரெட் சில்லி சாஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எல்லா சாஸையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபைனலாக அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம வந்து வேக வச்சிருக்கிற கோழியை சேர்த்துக்கலாம். அது கூடவே இது வெறுமனையே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்புலேயே வச்சு வைங்க. அப்போது அந்த காய்கறி இன்னுமே நல்லா வெந்து வரும். இல்லை உங்களுக்கு நல்லா அப்படியே க்ரன்ச்சியாகவே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வேக வைக்க தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான ஸ்டஃபிங் தான். உங்களுக்கு இதில் வந்து கோழி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் முட்டை கூட உடச்சி ஊற்றி அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி செஞ்சுக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். இப்போது நான் இந்த ஸ்டஃபிங்கை நான் இன்னும் ஒரு இனத்துக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் இதே பேன்லேயே நான் வந்து இப்போது சம்சாக்கும் நான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை இன்னொரு இனத்தில் மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் இப்போது கொஞ்சமாக மறுபடியும் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அது லேசாக பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு அது கூடவே ஒரு 4 பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கு பிறகு அது கூடவே ஒரு கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக குறைச்சி கூட சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லா மசாலாவையும் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இது கூடவே வேக வச்ச கோழி துண்டுகள் சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது கூட நான் வேக வச்சு தோல் எடுத்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன், 4 உருளைக்கிழங்கு. அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா மசிச்சிடக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கணும். இப்போ அது கூடவே நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணிகள் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம ரமதான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோவில் எப்படி நம்ம வேக வச்சுட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறது ஃப்ரிட்ஜில் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அது இந்த மாதிரி ஸ்டஃபிங்க்லாம் சேர்த்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வாங்கி அப்போவே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் இப்போது சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா இறங்கி நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
பசங்களுக்கெல்லாம் அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடவாக தான் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் வேறு எதுவும் ஸ்டஃபிங்க்கு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சம்சாவோட அந்த ஃபில்லிங்கும் ரெடி பண்ணியாச்சு. கொத்தமல்லி கீரையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேன், உப்பு கம்மியாக இருந்துச்சு. நான் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு பாதி எலுமிச்சம்பழ சாறு இது கூடவே பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சம்சாக்குள்ளே அந்த ஸ்டஃபிங், அதாவது உள்ளடமும் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது இப்படியே இருக்கட்டும், கொஞ்ச நேரம் ஆறட்டும். அது ஆறுற டைமுக்குள்ளார நம்ம வந்து இப்போது இந்த டேட்ஸை பிரித்து அந்த பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். நாளைக்கு இஃப்தாருக்கு நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி ஜூஸ் இதெல்லாம் வச்சு நோன்பு திறக்கிறத விட பேரிச்சம்பழத்தில் நோன்பு திறக்கிறது ரொம்பவே சுண்ணத்து. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுட்டேன், ஃப்ரீசர்லேருந்து. இது கொஞ்சம் நேரம் கூல்டவுன் ஆகட்டும், ஒரு 15 நிமிஷம்லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வெளியே இருக்கட்டும். நம்ம இப்போ ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு நம்ம ஒரு மைதா பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக மைதா மாவு ஒரு பவுலில் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது இப்போ இருக்கட்டும். நம்ம இப்போது ஸ்ப்ரிங் ரோல் எப்படி ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு ஷீட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். வச்சுட்டு நான் இப்போது ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெண்டு ஓரத்தையும் மடக்கிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மைதா பேஸ்ட்டை இந்த ஓரங்களில் தடவிக்கலாம். தடவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ரோல் பண்ணி அதில் ஒட்டிடுங்க. அது நல்லா அப்படியே ஒட்டிடும். இதோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஷீட்டையும் நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோ இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து நான் இது மாதிரி ஒரு பிளேட்டில் ரெண்டு முட்டை கலக்கி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கூடவே இன்னொரு பிளேட்டில் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸும் நம்ம வந்து வீட்லேயே ரெடி பண்ணாதான், நம்ம ஆல்ரெடி ரமதான் ப்ரிப்பரேஷன் வீடியோவிலலாம் போட்டிருக்கோம். அந்த பிரெட் க்ரம்ஸ் தான் இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ரோலை அந்த முட்டையில் போட்டு அந்த ஸ்பூனால் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். அந்த முட்டையில் போட்டு பெரட்டின அந்த வீடியோ வந்து டெலிட் ஆகிருக்கு, ஸோ அதில் தெரியல. நீங்கள் வந்து முட்டையில் போட்டு டிப் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் முட்டையில், அந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் நீங்கள் வந்து அந்த ரோலை அந்த முட்டையில் பெரட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கையை முட்டையிலையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ்லேயும் விட்டோன்னா நிறைய கையோடையே நம்ம கையிலே அந்த பிரெட் க்ரம்ஸ் ஒட்டிக்கிட்டு நிறைய வீணாக போகும். அதுக்காக நீங்கள் முட்டையில் வந்து முதல்ல அந்த ரோலை போடும்போது ஸ்பூனால் பெரட்டி விடுங்க அந்த ரோலை அந்த முட்டையில். அதுக்கப்புறம் எடுத்து பிரெட் க்ரம்ஸில் ஸ்பூனாலே எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையால் பிரெட் க்ரம்ஸை கோட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் பிரெட் க்ரம்ஸ் எனக்கு ஜாஸ்தி வீணாகாமல் கரெக்டாக காலியாகிடுச்சு. நீங்கள் வந்து முட்டையில் அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் ரெண்டுலேயுமே கையை விட்டிங்கன்னா வீணாக போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை அப்படியே நான் எடுத்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இன்ஷால்லா நாளைக்கு ஃபஸ்ட் இஃப்தாருக்கு இதை வந்து அப்படியே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவேன். இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஃபஸ்ட்டு நோம்பு திறந்துருப்போன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கும் போது நமக்கு இஃப்தார் டைமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் முதல் நாளே வந்து ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம அடுத்த நாள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸ்ப்ரிங் ரோல்ற வேலை. நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம சம்சாக் அப்படின்னு வச்சுருந்தோம்ல ஃபில்லிங், அதுதான் இது. இந்த ஸ்டஃபிங் வந்து நான் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நான் அந்த ஷீட்டில் வச்சு எனக்கு சம்சா செஞ்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து நம்ம மாவு பிசைஞ்சு அது உடனே நம்ம பொறிச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த ஷீட்டில் பொறிக்கிறது இருக்காது. நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நம்ம மாவு பிசைஞ்சு உடனே சுடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இதில் சுடுறது எனக்கு பிடிக்கல. அதுக்காக நான் ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கிட்டேன். மாவு பிசைஞ்சிட்டு நம்ம சம்சா பொறிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போது இது குக்கரில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட் அதாவது ஃபஸ்ட்டு சஹருக்காக நான் மட்டன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மட்டன் கிரேவி தான் இது. ரொம்ப சிம்பிளான கிரேவி தான். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கூடவே மட்டனையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கு தேவையான மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கொத்தமல்லித்தூள், மிளகு ஜீரகத்தூள் இது மட்டும்தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி கறி வேகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையும் போட்டுட்டு
இது ரொம்பவே சிம்பிளான ஒரு இறைச்சானம் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் வந்து ரெசிபி எதுவும் காட்டலை. இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். கறி வெந்ததுக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துச்சு. கூடவே கொஞ்சமாக நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பசங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோதான். நம்முடைய சகருடைய விலைகளும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம காலையிலே உரைக்கி ஊற்றி வச்சுருந்த தயிரும் நல்லா செட்டாகி சூப்பராக வந்துடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இன்ஷாஅல்லாஹ் இந்த ரமலான நமக்கு நோய் நொடிகள் இல்லாத உடல் ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக நம்ம எல்லா நோன்புகளையும் பிடிக்கவும் எல்லா இபாதத்துகளையும் விடாமல் செய்யவும் இந்த பரக்கத் பொருந்திய ரமலானை நம்ம அதிகமாக துவா செஞ்சு நம்ம எல்லா பலனையும் அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்கணும்னு அனிசாஸ் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அமைச்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.